ஹலோ மைடியா கிரிக்டிவ் ஃபரிவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரேயஸ் ஐயர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அகமதாபாத்தோட கேப்டனாக ஹர்திக் பாண்டியா இருக்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸஸ் வந்து போயிட்டுருக்கு. அப்போ ஸ்ரேயஸ் ஐயர் ஸ்ரேயஸ் ஐயர் ஸ்ரேயஸ் ஐயர் ஸ்ரேயஸ் ஐயர்னு கேட்டால் அவர் ஆக்ஷனுக்குள்ளே இறங்குறாருங்க. எஸ் ஐபிஎல் ஆக்ஷனுக்குள்ளே அவர் இறங்குறாரு. கண்டிப்பாக லக்னோ அவரை ட்ராப் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவர் கேஎல் ராகுல் எடுக்கிறதுனால அங்கே வந்து அவர் போக மாட்டார். ஓகே, இப்போ என்ன அப்படின்னா, ஸ்ரேயஸ் ஐயர் உள்ளே வர்றதுனால அவர் ஒரு கேப்டன்சி மெட்டீரியலுங்கிறதுனால ஆர்சிபி மாதிரி கேகேஆர் மாதிரி டீம்லாம் வந்து ட்ரை பண்ணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு தெரியும். ஓகே, இதுல பெரிய இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பட் கேகேஆர் வந்து பர்சனலி சேஸ் ஐயர்கிட்ட பேசியிருக்காங்கிற நியூஸும் வருது. என்னன்னா, கேகேஆர் விளையாடுறதுக்கு அவருக்கு ஓகேவா, நாங்க எடுக்கிறோம், எவ்வளவு அமௌண்ட் வேணாலும் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கதா. இப்ப நியூஸஸ் பிரேக் ஆயிட்டு இருக்கு, நிறைய வெப்சைட்ஸ்ல இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. கேகேஆர் வந்து எவ்வளவு அமௌண்ட் வேணாலும் போயிட்டு சேஸ் ஐயரை ட்ரை பண்ணி தூக்க போறாங்க. மேபி 20 crores டச் பண்ண வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரியும் போயிட்டு இருக்கு. ஏன்னா ஹையஸ்டா இது வரைக்கும் ஒரு 16.5 கோடி போயிருக்கா. இதுக்கு மேலேயும் சேஸ் ஐயருக்கு போனோம்னா 20 கோடி வரைக்கும் தான் போவாங்க. ஓகே, ஏன்னா ஹையஸ்ட் அமௌண்ட் 20 கோடி தான் ஒரு பிளேயருக்கு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அகமதாபாத்தே அவ்வளோதான் ஸ்பெண்ட் பண்ண போறாங்க, லைக் சாரி லக்னோவே அவ்வளோதான் ஸ்பெண்ட் பண்ண போறாங்க கேஎல் ராகுலுக்கு. ஓகே, ஸோ அதனால வந்து ஒரு 20 கோடி வரைக்கும் அவங்க வந்து டச் பண்ணுவாங்க ஸ்ரேயஸ் ஐயருக்காகனு சொல்லப்படுது. கண்டிப்பாக கேகேஆருக்கு ஸ்ரேயஸ் ஐயர் வந்துட்டாருன்னா நல்லா தான் இருக்கும். நல்ல டீமாக பில்டு பண்ணுவார், நிறைய யங் டேலண்ட்ஸை உள்ளே கொண்டு வராரு, அது முக்கியம். நிறைய யங்ஸ்டர்ஸ் விளையாடுவாங்க, அண்ட் ஆல்ரெடி அந்த டீமில் இருக்கிற பிளேயர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரசல் இருக்கார், ஒரு வெங்கடேஷ் ஐயர், ஒரு வருண் சக்கரவர்த்தி, இப்போ ஒரு ஸ்ரேயஸும் ஆட் ஆனார் அப்படின்னா நல்ல டாப் கிளாஸ் டீமாக மாறும். கண்டிப்பாக வந்து கேகேஆர் வந்து ஒன்றுமே இல்லாததை வச்சு வர்ற ஒரு டீம் அது. ஏன்னா அங்கே இருக்கிறது பிரண்டன் மெக்கலம், ஓகே, அவர் வந்து கொண்டு வருவார். ஸோ இவரை மாதிரி ஒரு கேப்டன்சி மைண்ட் உள்ள வரப்போ கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஐயோ, இந்த ஐபிஎல் ஆக்ஷன் பிச்சுக்க போகுது அப்படி தான் வந்து இருக்குது. ஸோ பாப்போம், எல்லா டீமும் ட்ரை பண்ணுவாங்க கண்டிப்பாக ஸ்ரேயஸுக்கு. எந்த டீமுக்கு கிடைக்குதோ அந்த டீமுக்கு காலி லக்கு தான். ஓகே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஸ்ரேயஸ் ஐயர் ஃபார் கேகேஆர் பற்றி என்ன நினைக்கிறீங்களோ கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கிரிக் டிவி ஃபார் யூ.